நேத்தைக்கு உலகம் முழுக்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஸ்கிரீனில் கிளம்புறங்கன்னு கங்குவா படம் ஒரு மிகப்பெரிய வசூலை பண்ணி குமிச்சிருக்கு அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சில பெல்ட்டில் கோட்டு வேட்டினை தாண்டி ஒரு மிகப்பெரிய வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது எல்லாருக்குமே தெரியும் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஃபேன்ஸோடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு நடுவில் ரிலீஸான படம் தான் கங்குவா இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுக்கு காரணம் சூர்யா சிவா கூட்டணி தான் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்குறாங்க தம்பிக்கு சிறுத்தை அப்படிங்கிற தரமான படத்தை கொடுத்துருக்கிறாரு அப்போ சூர்யாவுக்கு கங்குவா எங்கே போகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறைய இருந்துச்சு அந்த வகையில் இந்த படத்தை ஞானவேல் ராஜா தயாரிச்சுருந்தார் படத்துக்கு முன்னாடியே மிகப்பெரிய பாசிட்டிவாக பேசினார் அதுலேயும் குறிப்பாக ஆடியோ லான்ச்சுக்கு வந்தீங்க இல்லையா அந்த டிக்கெட்டை மறக்காமல் வச்சுக்கோங்க சக்சஸ் மீட்டுக்கு கூட அந்த டிக்கெட் தான் அப்படின்னு சொல்லியிருந்தார் இதுவே ஃபேன்ஸ் மத்தியில் அடடே படம் வேற லெவலில் இருக்க போகுதே அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனை உண்டாக்குச்சு எல்லாரு கையிலையும் இன்னைக்கு வந்த பாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் டிசம்பர் மாதம் எந்த டேட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணுறோம் இதே பாஸோட இங்கே சக்ஸஸ் மீட் நடக்கும் பேன் இந்தியா ரெக்கார்டோட இங்கே சக்ஸஸ் மீட்டு எல்லா வேர்ல்டு வைடு இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸையும் கூப்பிட்டு இங்கே நடக்கும் இன்னொன்று படத்துடைய கேஸ்டிங் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு திஷா பட்டாணி நட்டி பாபி டியோல் யோகி பாபு ரெடின் கிங்ஸ்லி அப்படின்னு ஏகப்பட்ட ஆட்கள் பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க இதெல்லாம் படத்துக்கு ஒரு பூஸ்டாக அமைஞ்சிச்சு குறிப்பாக டிஎஸ்பியுடைய பாடல்கள் யோலோ அந்த ஃபயர் சாங்கு தலைவனை பாட்டெல்லாம் மிகப்பெரிய ட்ரெண்டாச்சு அந்த தான் படம் நேற்று ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட நல்ல விமர்சனங்களை தான் பெற்றுருக்கு அதன் காரணமாக தான் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை படம் பெற்றுருக்கு அந்த வகையில் தமிழ்நாட்டில் எவ்வளோ வசூல் உலக அளவில் எவ்வளோப்பா வசூல் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க ஸோ தமிழ்நாட்டில் கங்குவா படம் முதல் நாள் மட்டும் கிட்டத்தட்ட பதினாலு கோடியே வசூல் பண்ணியிருக்கு எல்லாருக்குமே தெரியும் சூர்யா அவர்களுக்கு ஒரு பயங்கர ஃபேன் பேஸ் இருக்குது அது தமிழ்நாடை தாண்டி கேரளா கர்நாடகா ஏன் ஹிந்தி பெல்ட்ல கூட ஃபேன்ஸ் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா முதல் நாள் மட்டும் உலக அளவில் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு கோடியிலருந்து ஐம்பது கோடி வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஐம்பது கோடி அப்படிங்கிறது மிகப்பெரிய வசூல் தான் இன்னொன்று குறிப்பாக சொல்கிறாங்க அதாவது இந்த படத்தை ஒரு பேன் இந்தியா படமாக ப்ரொமோட் பண்ணுறதுக்கு படக்குழு பயங்கரமாக முயற்சி பண்ணாங்க அதனால் ஹிந்தியில் கூட கேஸ்டிங்கில் நிறைய பேர் இறக்கியிருந்தாங்க அங்கே ப்ரொமோஷன் நல்லா எடுபட்டுருக்கு அதன் காரணமாக அந்த படம் ஃபஸ்ட்டு நாள் கிட்டத்தட்ட நாலு கோடி ஹிந்தியில் மட்டுமே பண்ணியிருக்கான் இது நிறைய பேர் ரொம்ப ஆச்சரியமாகவே பார்க்குறாங்க ஏன்னா பொதுவாக அங்கே இருக்கிற படங்கள் இங்கே நல்லா ஓடும் ஆனால் இங்கே இருக்கிற படங்கள் அங்கே பெருசாக போகாது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அதெல்லாம் உடச்சி கங்குவா படம் ஃபஸ்ட்டு டே நாலு கோடி அப்படியே பயங்கரமாக வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னா அது பெரிய விஷயமாக தான் பார்க்கப்படுது அந்த வகையில் கோட் படம் வேட்டேன் படம் இந்த படத்துடைய ஃபர்ஸ்டு டே கலெக்ஷனை விட ஹிந்தியில் இந்த படத்துக்கு அதிகமான கலெக்ஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த செய்திகள்லாம் சூர்யா ஃபேன்ஸுக்கு ஒரு பயங்கரமான பூஸ்டர் கொடுத்துருக்கு அவ்வளோ உற்சாகத்தோடு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏன்னா கடைசியாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் அவருடைய படம் அதாவது ஹீரோவான் நடித்த படம் வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் ஹீரோவான் நடிக்கிற படம் கங்குவா அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க அதுலேயும் குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா சூர்யா ஒரு தமிழ் ஹீரோ அப்படிங்கிறத தாண்டி ஒரு பேனந்தின் இந்தியன் ஹீரோவாக இந்த படத்தின் மூலமாக ரிஜிஸ்டர் ஆகிறாரு படத்துக்கு நல்ல வெள்ளி ஃபேன்ஸ் வந்துருவாங்க சனி ஞாயிறு அப்படின்னு ஒரு லீவ் இருக்குது இல்லையா சோ படம் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகும் பெரிய வசூல் வரும் அப்படின்னு சினி வட்டாரங்களில் பேசப்படுது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க